அதனால் 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 எனும் மகத்தான திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் சாலை விபத்துக்குள்ளாதவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சேர்த்தால் அவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்தில் தமிழக அரசின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் தந்து அவருடைய இன்னுயிரை காப்பாற்றுவது என்கின்ற வகையிலான ஒரு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதிலும் 237 தனியார் மருத்துவமனைகள், 455 அரசு மருத்துவமனைகள் என்று 692 மருத்துவமனைகளில் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தில் உறுப்பு மருத்துவமனைகளாக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலைகளிலோ, தேசிய நெடுஞ்சாலையிலோ அல்லது உட்புற சாலைகள், குடிசை பகுதி சாலைகள் என்று எந்த சாலையில் விபத்து நேர்ந்தாலும், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் மனித நேயத்துடன் அவருடைய உயிரை காப்பாற்றுகிற வகையில் ஒரு மகத்தான திட்டமாக இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2021 டிசம்பரில் தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்து 2 ஆண்டுகள் தொடவிருக்கிறோம். இந்த நிலையில் முதல் பயனாளியை மேல்மருவத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பார்த்தார்கள். 50,000வது பயனாளி சித்தலப்பாக்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் நலம் விசாரிக்கப்பட்டது. 80,000வது பயனாளி நம்முடைய போரூர் ராமச்சந்திரா அரசு மருத்துவமனையில் நானும் துறையின் செயலாளர் மற்றும் ப்ராஜெக்ட் டைரக்டர் போன்றவர்கள் சென்று நலம் விசாரித்து அவருக்கு வழக்குடை தந்து நலம் பெற வாழ்த்தினோம். 1 லட்சமாவது பயனாளி சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போய் பார்த்தோம். 1.5 லட்சமாவது பயனாளியை பூந்தமல்லி பனிமலர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போய் பார்த்தோம். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் கடந்த 2 ஆண்டுகளாக எங்கேயெல்லாம் விபத்துகள் நேர்கிறதோ அங்கேயெல்லாம் அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை விபத்துக்குள்ளாதவர்களை மீட்பது என்பது பெரிய அளவிலான ஒரு கடினமான காரியமாக இருந்தது. காரணம், காவல்துறையினரின் விசாரணைகள், நீதிமன்றங்களின் நீண்ட நெடிய படிக்கட்டுகளை ஏறி இறங்குவது போன்ற பல்வேறு சங்கடங்கள் அதிலே இருந்தது. அதனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த விபத்துக்குள்ளானவரை உடனடியாக கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தால், நான் சொன்ன இந்த 692 மருத்துவமனைகளில் சேர்க்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் அவருடைய சேவையை பாராட்டி 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை தருகிற அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதன்படி இன்றைக்கு 2 லட்சமாவது பயனாளி வேளா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 2 லட்சமாவது பயனாளி மட்டுமல்ல, 2,01,02,03,04,05,06 என்கின்ற ஒரு 7 பேர் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை நடந்த விபத்து, நேற்று நடந்த விபத்து என்று விபத்துகளில் சிக்கியவர்கள் 7 பேர் இங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 2 லட்சமாவது பயனாளியை பொறுத்தவரை ஒரு கல்லூரி மாணவர், இருசக்கர வாகன விபத்தில் விபத்துக்குள்ளானவர், அவருக்கு இப்பொழுது இங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரை நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் டிஎன்எச்எஸ்பியின் ப்ராஜெக்ட் டைரக்டரும் இந்த மருத்துவமனையின் பெருமிதத்திற்குரிய டாக்டர் ரேலா அவர்களும் தமிழ்குமரன் அவர்களும் பார்த்து தமிழக அரசின் சார்பில் பூக்குடை தந்தோம். அந்த மாணவனின் பெயர் ஐசக் ராஜ், வயது 21, சிங்கப்பெருமாள் கோவில் அருகே நேற்று மாலை இருசக்கர விபத்தில் சிக்கி காலர் போன் உடைந்து அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு மாணவரையும், எம்டெக் படிக்கிற மாணவரை பார்த்தோம். அவர் ஆந்திர மாநிலத்திலிருந்து இங்கே தங்கியிருந்து எம்டெக் பயின்று வருகிறார்.
அவரும் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கியவர். அவருக்கும் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவரும் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகிறார். இந்த திட்டம் தொடங்கி இதுவரை 2 லட்சத்தை கடந்திருக்கிறது. 2 லட்சமாவது பயனாளியைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். இந்த 2 லட்சம் பயனாளிகளுக்கு தமிழக அரசு இதுவரை தந்திருக்கிற உதவித்தொகை 173 கோடியே 77 லட்சம். 173 கோடியே 77 லட்சம் செலவில் 2 லட்சம் உயிர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 மட்டுமல்லாது உடல் உறுப்பு தானங்கள், உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற பல்வேறு சிகிச்சைகளும் இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் ஒரு பெரிய அளவிலான பயனுள்ள திட்டம். இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் மாண்புமிகு ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களும் கூட 2018 தொடங்கி இந்த திட்டத்தை இந்தியா முழுக்க செயல்படுத்த இன்றைக்கு முடிவெடுத்து செய்து கொண்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது இது 2009 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 2009 ஜூலை திங்கள் 23 இது தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை இதுவரை 1,45,00,000 குடும்பங்கள் இந்த காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகளை பெற்றிருக்கிறார்கள். இன்றும் கூட இந்த மேடையில் 15க்கும் மேற்பட்ட குடும்பதாரர்கள் இதற்கான அட்டைகளை பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 லட்சம் வரை பிரீமியம் தொகை கிடைக்கவிருக்கிறது. 5 லட்சம் வரை இந்த சிகிச்சைக்கான செலவு கிடைக்கவிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் இதற்காக இந்த திட்டத்திற்காக யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்திற்கு 1,546 கோடி ரூபாயை ஆண்டொன்றுக்கு செலுத்தி வருகிறது. 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தின்படி 7,730 கோடி ரூபாய் செலவு என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இந்த திட்டம் மிக சிறந்த பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 1,829 மருத்துவமனைகளில் இந்த காப்பீட்டு திட்டம் மிக சிறப்பாக செயல்பாட்டில் இருக்கிறது. 854 அரசு மருத்துவமனைகள், 975 தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டம் மிக சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த வகையில் இந்த 1,546 கோடி ஆண்டொன்றுக்கு செலவிடும் இந்த திட்டம் இன்றைக்கு இன்னமும் கூடுதலாக புதிய புதிய குடும்பங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். புதிதாக திருமணமானவர்கள் ஒரு குடும்ப தலைவர்களாக ஆகிற நிலையில் புதிய குடும்பங்கள் உருவாகி வரும். எனவே தமிழ்நாட்டில் 1,45,00,000 குடும்பங்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிறது என்றாலும் விடுபட்டு போனவர்களும் இதில் பயனடைய வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப கலைஞர் 100 ஆண்டை ஒட்டி 100 இடங்களில் இந்த சிறப்பு காப்பீட்டு திட்டத்திற்கான முகாம்கள் நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த முகாம்கள் வருகிற டிசம்பர் மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு முழுவதிலும் 100 சட்டமன்ற தொகுதிகளில் 100 இடங்களில் நடத்தப்படவிருக்கிறது. 100 இடங்களில் நடத்தப்படவிருக்கிற இந்த மருத்துவ முகாம்களை பொறுத்தவரை, இந்த காப்பீட்டு திட்ட முகாம்களை பொறுத்தவரை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் இந்த குடும்ப அட்டை, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் குடும்ப அட்டைகள் இல்லையோ, இந்த 1,45,00,000 குடும்பங்களையும் கடந்து புதிதாக சேர விருப்பம் இருப்பவர்கள் அன்பு கூர்ந்து 2 நடத்தப்படவிருக்கிற இந்த காப்பீட்டு திட்ட முகாம்களுக்கு வந்து குடும்ப அட்டைகளை உடனடியாக பெற்றுச் செல்லலாம். அதுக்கு வர வேண்டும் என்று, காப்பீட்டு திட்ட அட்டைகளை பெற்றுச் செல்ல வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 2 ஒரே நாளில் 100 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. நானும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் ராயபுரத்திலும் நீலாங்கரையிலும் நடைபெறுகிற 2 முகாம்களையும் அன்றைக்கு நேரடியாக சென்று தொடங்கி வைக்கவிருக்கிறோம். நேற்றைக்கு
அது சம்பந்தமாக ஒரு தெளிவான அறிக்கை, நீண்ட அறிக்கையை நானும் வெளியிட்டிருக்கிறேன். அவர் அறிக்கை வெளியிட்ட அடுத்த 5வது நிமிடமே நானும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். அவருக்கு வந்து நாட்டு நடப்பே தெரியாதவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். என்னன்னா, டெங்குவுக்கான நடவடிக்கைகள் என்ன மாதிரி எடுக்கப்படுகிறது என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு குழந்தையை கூட கேட்டாலும் கூட சொல்வார். கடந்த 5 வாரங்களாக தொடர்ந்து முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முகாமும் 1000 முகாம்கள் நடைபெறும் என்று சொல்லிவிட்டு 2000க்கும் மேற்பட்ட முகாம்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிறது. இதுவரை கடந்த 5 வாரங்களில் 10000க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் 500,000க்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அடுத்த சனிக்கிழமை நடத்தப்படவிருக்கிறது 1ஆம் தேதி. அதற்கடுத்து டிசம்பர் 30 வரை 5 வாரங்கள் நடத்தப்படவிருக்கிறது. இதுவரை மருத்துவத்துறை வரலாற்றிலேயே 10 வாரங்கள் தொடர்ச்சியாக மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் டெங்கு, சிக்கன்குனியா, டைபாய்ட், டயரியா போன்ற இந்த நோய்களுக்காக, இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் போன்ற நோய்களுக்காக மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது என்பது இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த முறைதான். 5 வாரங்கள் தொடர்ச்சியாக நடத்தியிருக்கிறோம், இன்னமும் 5 வாரங்கள் நடத்தவும் இருக்கிறோம். இந்த வகையில் பெரிய அளவில் இது பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை தமிழ்நாட்டில் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 7156 பேர். இது நான் தொடர்ச்சியாக சொல்லி வரேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும், பருவமழைகள் வருகிற போது மட்டுமல்ல வெப்பமழை, கோடை வெப்பமழை, வெப்ப சலன மழை என்று மழை வருகிற போதெல்லாம் மழை நீர் தேங்குதலுக்கு ஏடிஸ் என்கின்ற கொசுக்கள் உருவாகி அந்த கொசுக்களின் மூலம்தான் இந்த டெங்கு பரவல் இருக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் 10-15,000 கேஸுங்கிறது தொடர்ச்சியாக இருந்துன்னு வருது. டெங்கு கண்டறியப்பட்ட நாள் முதல் அதிகமான பாதிப்பு என்று எடுத்துக்கொண்டால் 2012 மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது 2012 13,000க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டது. அந்த ஆண்டுக்கான உயிரிழப்பு 66. 2017 இதே சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தான் டெங்கு பாதிப்பு 23,000க்கும் மேலே, அப்போது இறப்பு 65. அதற்கான ஆவணங்கள் இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்துக்கலாம். இப்பொழுது அதாவது பாதிப்பு ஒவ்வொரு நாளுக்குமான பாதிப்பு ஒரு 20-50க்குள்ள இருக்கு. இது இந்த மழை காலத்தில் வர்றது. இது கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான மொத்த பாதிப்பு 7500, மொத்த இறப்புகள் 10. அவர் நேற்றுக்கு 9 தான் சொல்லியிருக்கிறாரு, அதுவுமே தப்பு, 10 இறப்புகள். இது எல்லாமே இந்த டெங்குவுக்கான பாதிப்பு என்பது, டெங்கு ஒருத்தருக்கு வந்துட்டு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படும். அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லி வரோம். ஒவ்வொரு வருடமும் ஒரு 10-20 பேர் இந்த டெங்கு பாதிப்பால் இறக்கிறார்கள். அதிகபட்ச பாதிப்புகள் நான் சொன்னது 2012 66, 2017 65. இது ரெண்டுமே ஜெயலலிதாவும் எடப்பாடியும் முதலமைச்சராக இருந்தபோது. இதுக்கு அப்புறமாவது டெங்கு பற்றிய முழு உண்மைகளை தெரிந்து கொண்டு அவர் அறிக்கை வெளிவது அவருக்கு நல்லது. என்னங்க, அதாவது தெருநாய்களை பிடிப்பது, அதற்கு 2வது தடவையா தடுப்பூசி போடுவது என்கின்ற பணியினை பெருநகர சென்னை மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது. ராயபுரத்தில் ஒரு நாய் கடிச்சு 27 பேர் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போடு சொன்னேன், ஒரு நாய் ஒருத்தரை கடிக்கிறப்ப, ரெண்டு பேரை கடிக்கிறப்ப அக்கம் பக்கத்தில் இருக்கிற பொதுமக்கள் உடனடியாக கார்பரேஷன் வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாங்கன்னா இமிடியேட்டாக வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அது ஏன் அந்த மாதிரி கவனக்குறைவாக விட்டாங்கன்னு தெரியல. அது 27 பேரை பாதிக்கப்பட்டது, 27 பேரை கடித்து பாதித்திருக்கு. இப்போ அந்த நாயை பொதுமக்களே அடித்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்றைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த வேசர்பாடியில் எம்கேபி நகரில் ஒரு நாய் வந்து வெறி நாய் அங்கே தொல்லை பண்ணது அப்படின்னு நான் உடனடியாக கார்பரேஷன் கமிஷனருக்கு சொல்லி அந்த அம்மாவோட நம்பரையும் அந்த பத்திரிகையாளர் நம்பரையும் கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அந்த நாயை பிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி உடனடியாக பொதுமக்கள் எங்கேயாவது இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய் அதனால் தொல்லை இருக்குன்னு சொன்னால் கார்பரேஷன் கவனத்துக்கு எடுத்துக்கோனா பண்ணிடுவாங்க. கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்டேட் ஆக்டையும் பிடிச்சி அதுக்கு இந்த தடுப்பூசி போடும் பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று வரை 2000க்கும் மேற்பட்ட நாய்களை பிடித்து தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு தவறான கருத்து. திரு அண்ணாமலைக்கு நேற்றைக்கே நான் அது பதில் சொல்லிவிட்டேன்.
திருவாரூர்ல திருவாரூர் மருத்து இருதய கோளாறு 25ஆம் தேதி அட்மிட் ஆயிருக்காங்க. தொடர்ந்து மிகப்பெரிய பாதிப்புல தான் இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில ஒரு 5 பேர் அங்க வெண்டிலேட்டர்ல இருந்திருக்காங்க. 5 பேர்ல வெண்டிலேட்டர்ல இருந்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் பவர் ஃபெயிலியர் ஆயிருக்கு. பவர் ஃபெயிலியர் ஆனோடனே இந்த மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும், வெண்டிலேட்டரை பொறுத்த வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்கும். இந்த பேட்டரி பேக்கப் வந்து 1 மணி நேரம் கண்டிப்பாக தாங்க, மினிமம் 1 மணி நேரம் கரண்ட்டே இல்லைனாலும் அது இயங்கும். கரண்ட் கட் ஆகி 5 நிமிஷம் தான் ஆச்சு. மற்ற 4 பேஷண்ட் நல்லா இருக்காங்க. இவங்க இறந்தது ஏற்கனவே அவர்களுக்குரிய அந்த தீவிர நோய் பாதிப்பு. இதை கூட தெரிஞ்சிக்காம ஒரு கட்சி தலைவர் அறிக்கை விடுறதுங்கிறது இந்த தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை மேல அவருக்கு எந்த அளவுக்கு காழ்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். என்னங்க மருத்துவர், யார் வந்து உங்களுக்கு மருத்துவ தட்டுப்பாடு இருக்கு, யார் அனுமதிச்சிங்க, யார் இருந்தாங்க சொல்லுங்க. இல்லைங்க, எல்லா மருத்துவர்களும் இருக்காங்க, அதிகபட்ச மருத்துவர்கள் இருக்காங்க. இப்போ டெய்லி வந்து அங்கே 800 to 900 பேஷண்ட் வராங்க. உள்நோயாளிகளாக 150 to 250 பேர் இருக்காங்க. மிக சிறப்பான வகையில் மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த செவிலியர்களும் இருக்கிறார்கள். எந்த தட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் சிகிச்சைக்கு யாரை வேணாலும் அனுப்பிட்டு நீங்களே போய் பார்க்கலாம். என்னங்க அதெல்லாம் மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.